ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் வந்து க்ரூஷியல் செல்லிங் பாயிண்டில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு சில விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக மூவ் ஆகும், அதை வந்து மிட் கேப், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் வந்து ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணும். அது கரெக்ஷன் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை வந்து ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் அது ஸ்மால் கேப் தான் ஃபஸ்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயம் காட்டுறேன். அதாவது இந்த மூணு சார்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்மால் கேப், நடுவில் இருக்கிறது மிட் கேப், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நிஃப்டி 50. ஸோ இதில் மார்க்கெட் கேப் வைஸாக கரெக்ஷன் லெவல் பார்க்கும்போது, அதாவது மார்க்கெட் கேப்பில் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், ஸோ ரொம்ப ஃபார்வர்டாக மூவ் ஆகும், எல்லாத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணணும்னு வைங்களேன். இந்த இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ, அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலேருந்து பாட்டம் அவுட் ஆச்சோ, அதாவது 15,650 அப்படின்ற லெவல் நிஃப்டிக்கு இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9,300 சம்திங்கில் அது வந்து இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக ப்ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து டார்கெட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக லோ வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஓகே, ஃப்ரெஷ் அண்ட் லோ, அதாவது இவ்வளோ நாள் பெரிய கரெக்ஷனில் பாட்டம் மோட்டான பாயிண்ட்டை இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக ஸ்மால் கேப் வந்து ப்ரீச் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வந்து வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்தது மிட் கேப் பாருங்கள், அது வந்து க்ளோஸாக கிட்டத்தட்ட ஒரு 85% 90% வந்து அதோட ப்ரீவியஸ் லோ கிட்ட போயிட்டுருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நிஃப்டி பாருங்கள் இன்னும் போல். ஸோ இது உடச்சிருச்சு, 100% கம்ப்ளீட்டாக உடச்சிருச்சு. இது வந்து 95% ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிச்சிருச்சு, இன்னும் அந்த லோ உடைக்கிறதுக்கு இன்னும் சின்ன ஒரு 2-3% 1% பாயிண்ட் தான் இருக்குன்னு வைங்களேன். நிஃப்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 75% தான் முடிச்சிருக்கு, இன்னும் 25% டார்கெட் இருக்குது. ஸோ ஆஸ் பர் த இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் பார்த்தா இதோட ஃபார்வர்ட்னஸ் வந்து எதை குறிக்குதுன்னா, நிஃப்டி கூடிய சைக்கிளில் இன்னும் 2-3 நாளில் 15,650 வந்து டச் பண்ணிவிட்டு அதை ப்ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் பண்ணுற ரிசர்ச்சில் நான் என்னோடய புரிதல், இது என்னோடய வியூ மட்டுமே. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விக்ஸும் வந்து இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸ் போனாலும் கூட பெரிய லெவலில் அது வந்து விழாமல் அப்படியே 22 சம்திங்லேயே வந்து க்ளோஸ் வச்சிட்ருக்காங்க. ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட்டில் ஃபீச்சர்ஸ் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ ஈவன் ஐடியோட கண்டினியூஸ் ஃபால். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் HDFC பேங்க் நல்லா சப்போர்ட், 2% மேலே பாசிட்டிவாக போனதுச்சு. ஸோ அந்த சப்போர்ட்னால தான் பேங்க் நிஃப்டி ஹோல்ட் ஆகி பெரிய அளவில் செல்லிங் வரல, ஆனால் நிஃப்டிக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ ஐடி செக்டர் பயங்கரமாக செல்லிங், மார்க்கெட் கேப் சப்போர்ட் சரியில்லை, மோஸ்ட் ஆஃப் த என்ன சொல்கிறது செக்டரல் வைஸாகவும் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. FMCG-யை தவிர எல்லா செக்டரும் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி 50 சார்ட் எடுத்து வச்சுருங்க, இது என்னோடய வியூ மட்டுமே. ஸோ கவனமாக இருங்க, ஏன்னா இன்றைக்கி புல்லிஷ் ட்ரை பண்ணாங்க, லாஸ்ட் 3 டேஸாக ஒரு சைட்வேஸ், நேற்று ஒரு புல்லிஷ். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து ஸ்டில் பேரேஷோட கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் புல்லிஷ் வந்துட்டு ப்ரீவியஸாகவே உடைக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியாமல் அகெயின் அந்த லோயஸ்ட் பாயிண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது. கிட்டத்தட்ட வந்து லோயஸ்ட் பாயிண்ட் தான், 200 வந்து ப்ரீச் பண்ணிவிட்டு அதில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் அந்த வெயிட்டட் ஆவரேஜ்னால உங்களுக்கு வந்து 18,240 கிட்ட க்ளோஸ் வந்திருக்கும். ஆக்சுவலாக அது லோயஸ்ட் பாயிண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் US மார்க்கெட் சப்போர்ட் ஆல்ரெடி இல்லை, அதுவும் பார்த்துருவோம், அது பெரிய செல்லிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸ் 16,200 வந்து மார்க்கெட் இன்றைக்கி லோ எடுத்து க்ளோஸ் வச்சதுனால நாளைக்கு அதுக்கு பிலோ க்ளோஸ் வந்து ஓப்பனிங் வந்தாலே செல்லிங் ரொம்ப அதிகமாக வரும், 500 பாயிண்ட் ரொம்ப ஃப்ரீ ஃபால் ஜோனுங்க. ஏன்னா இதோட ஃபார்வர்ட்னஸ் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் தெரியுதுனால இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விக்ஸோட கண்ட்ரோல் ரொம்ப ஒரு வயலண்ட்டான மூவ், 15,650 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ப்ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், 500 பாயிண்ட்ஸு. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் மூவ் வந்து 16,200 நாளைக்கு உடைக்குமானால் ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் பேனிக்கான ஒரு வைப் வந்து கிடைக்கும் நிஃப்டி 50-யில். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது என்னோடய வியூ மட்டுமே, சரியா? ஸோ இது வந்து நிஃப்டியோட தகவல். அப்சைடில் போனாலும் உங்களுக்கு வந்து பெரிய லெவலெலாம் புல்லிஷ் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து தொடருது. ஸ்மால் கேப்பில் அழகாக முடிச்சிருச்சு டார்கெட், மிட் கேப் வந்து க்ளோஸ் டு டார்கெட் முடிக்கப்போது நிஃப்டி 50 ஆன்செட்டில் இருக்குது, 60-70% டார்கெட் முடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 30% ஆஃப் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட அந்த செகண்ட் லெக்னு சொல்லுவாங்க, பாருங்க பிகினர்ஸாக இருந்தால் பார்த்துக்குங்க. ஸோ
16,850 உடைக்கும் போதே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு பேனிக்கான ஒரு பேரிஷ் டெரிட்டரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பேர் கண்ட்ரோல் தான். 16,850 மேலே இருக்கிற வரைக்கும் நான் என்னோட வியூ வேறு, அந்த இடத்துல மொமெண்டம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதை உடச்சதுக்கப்புறம் அகெயின் அந்த ரேஞ்சு போன பழைய பஞ்சாங்க மாதிரி திருப்பி அந்த லோ வந்து டச் பண்ண, அதுதான் இடன்ஷோலோட அந்த விதி. ஸோ 18,100 வந்து டேர்னிங் ஆகும் போதே நான் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 15,650 நான் சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 18,100 ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தால், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும், ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பாட்டம் அவுட் ஏரியா அந்த 15,100 வரும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. பார்ப்போம் அது வந்து 15,650 டவுன் சைடில் உடைக்குமானால் அப்போ வந்து அதை பற்றி பேசுவோம். சரியா, இப்போ வந்து 16,200 டவுன் சைடில் உடைச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரொம்ப வேகமாக ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா வீக்ஸோட கண்ட்ரோல் ரொம்ப, இந்தியா வீக்ஸ் காட்டுறேன், டெம்டேஷனில் நல்லா 22 தான் இருக்குது, இது வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. 23-24 போச்சுன்னா ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ ரிலையன்ஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங், நிஃப்டி பேங்க் பார்ப்போம். இன்றைக்கி HDFC பேங்க் நல்லா சப்போர்ட்டு, எனக்கு தெரிஞ்சு HDFC பேங்க் 1,300 கீழே ஓப்பன் க்ளோஸ் வராத வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா HDFC ஆல்ரெடி ஒரு பெரிய ஓவர் சோல், 25% மேலே அது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்ததுனால இதுக்கப்புறம் விழறதுன்றது பேங்க் நிஃப்டிக்கு வந்து விழாமல் இருக்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக எடுத்துக்கலாமே. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவாக ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்துருக்கு, நல்ல விஷயம். 34,000 கீழே பேங்க் நிஃப்டி போனால் தான் செல்லிங், அப்படி போனாலும் அடுத்த இமீடியட் உங்களுக்கு சப்போர்ட் வந்து 32,600-500 அப்படின்ற ரேஞ்ச் வந்து சப்போர்ட் இருக்குது. 34,000 ப்ரீச் பாயிண்ட்னா 32,500-600 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது சேனலில் மூவ் ஆக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்பேர்டிவாக அதர் செக்டார் கம்பேர் போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் விழுற மாதிரி தெரியுது. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணால இந்த கொஞ்சம், அதாவது கீப் ஆன் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டே கீழே விழலாம். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் இந்த செல்லிங் வந்து ரொம்ப இம்புல்ஸாக வரும். ஓகே, பட் எனிவே 34,000 கீழே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி செல்லிங். அப் சைடில் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 35,200 வந்து ஆக்ட் ஆகும். HDFC பேங்க் வந்து நல்லா அந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. HDFC 1,300 கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் செல்லிங். ஸோ அது உடைக்காத வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்றது என்னோடய வியூ. நாஸ்டாக் காட்டுறேன், நாஸ்டாக் என்ன இருக்குது, நாஸ்டாக் க்ரூஷியல் சப்போர்ட்டுங்க, உடைச்சிருச்சு. ஸோ பயங்கரமாக டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கிராஷ் தாங்க. இந்த IT ஸ்டாக்ஸ்லாம், மைண்ட்ரி, கோஃபோர்ஜெலாம் கிட்டத்தட்ட 40% கீழே அப்படியே விழுந்திருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து அப்படியே விழுந்து அப்படியே ஜீரோவில் போய் முடிய போகிறது கிடையாது, பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எல்லாமே மாறும். ஸோ மாறும்போது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு என்றைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளிக் டவுன் தான், டெய்லிலாம் வராது. சின்ன சின்ன கரெக்ஷன் மாதிரி 5%, 10% இது வரைக்கும் IT செக்டரில் மாதிரி பெரிய ஃபால் வந்ததில்ல. இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். நாஸ்டாக் நல்லா செல்லிங் பண்ணுறதுனால டவு எல்லாமே செல்லிங் தாங்க. ஸோ நான் ட்ரேடிங் வியூவில் போட்டிருக்கேன், இதை வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்ளீட்டாக ஒரு செல்லிங், அந்த ப்ரீவியஸ் ஃபிங்கரோட லோவும் வந்து உடச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஃபிங்கரோட லோ இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக வந்து 2474 கிட்டே முடிச்சிருக்காங்க. இது வந்து தொடரும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நேரோ ஃபால், இந்த 2850 சம்திங் போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய வீழ்ச்சி. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு தான் இருக்குது, அந்த செல்லிங் தொடரும் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கனால ரிலையன்ஸ் பிரச்சனை இல்லை. ரிலையன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்லாம் வராது, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் சேனல்னால உங்கள் ரிலையன்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, கவலையே வேண்டாம். 2324 ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 2268 ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, இதிலேயே அதுக்குள்ளே மார்க்கெட் கரெக்ஷனே முடிஞ்சிடும். ரிலையன்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு பிளேஸில் இருக்குது, அதர் ஸ்டாக்ஸ் மாதிரி IT மாதிரிலாம் கவலைப்பட வேண்டாம். சரியா, ரைட். ஸோ பார்ப்போம், இதான் திங்ஸு. ஸோ பி ஹோப் இந்த விஷயம் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வரணுன்றதான் என்னோடய விருப்பம். ஹெஜ்ஜிங் பண்ணுறதா பண்ணுங்கள், நான் கூட 16,000 புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கேன் சும்மா ஹெஜ்ஜிங்காக. ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு இது மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்டாக் செலெக்ஷன் பை அட் டிப், ஸோ மார்க்கெட் எப்படி டேர்னிங் பாயிண்ட்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் டெக்னிக்கலாக தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும்.
ஸோ ஏன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், உங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இல்லைன்னா பயப்படுவீங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கூகுள் ஃபார்மில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஷெடியூல்லாம் போட்டிருப்பேன், விருப்பம் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஏதாவது கிளாஸஸ் ரிலேட்டடாக குரீஸ் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். tamilniftyanalysis@gmail.com அப்படின்ற மாதிரி ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பாஸ்டாக கம்மெலாம் கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் பட்டன் இருக்கும், நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் வீடியோவுக்கு. மிக்க நன்றி நண்பர்களே.